தேவன் சொல்கிறார், நம்முடைய ஜெபம் நமக்கு உயிர் நாடியாக இருக்கலாம். நம்முடைய ஜெபம் நமக்கு உயிர் நாடி. ஜெபம் இல்லாமல் மனுஷன் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்க முடியாது. தேவனோடு நம்ம இணைக்கப்படணும்னா ஜெபம் நமக்கு தேவை. மிகவும் 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 அடிப்படை தேவைன்னு சொல்கிறது தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள ஜெபம். ஜெபம் இல்லாமல் நம்ம தேவனோட தொடர்பில் இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும்போது நம்ம தேவனை நம்மளுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட ஈடுபட தலையிட நம்ம அழைப்பு கொடுக்குறோம், அவருக்கு அனுமதி கொடுக்குறோம். ஒவ்வொரு ஜபமும் அதை தான் செய்து தேவன் நம்முடைய ஜபத்தை கனப்படுத்துகிறாரு, அதை கேட்கிறாரு, அதுக்கு பதிலளிக்கிறாரு. சாத்தானுக்கு நல்லா தெரியும், நம்ம ஜபம் பண்ணோம்னா தேவன் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் கடந்து வந்து நம்மளை விடுவிப்பார், ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார், சத்திய நித்திய ஜீவ பாதையில் நம்மளை வழி நடத்துவார் அப்படின்றது சாத்தானுக்கு தெரியும். சாத்தானால் தேவனை தடை பண்ண முடியாது. சாத்தானால் தேவனுடைய கரத்தை தடை பண்ண முடியாது. சாத்தான் தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் அளிப்பதை நிறுத்த முடியாது. ஆகையினால சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுங்களா? சாத்தான் நம்ம தேவனை நோக்கி ஜபிப்பதை நிறுத்திடுறான், அதை நிறுத்தி விடுவான், அதை தடை பண்ணிடுவான், அதை தடுத்து நிறுத்திடுவான். அதை செய்யும்போது நம்ம ஜபம் செய்யலைன்னாலும் என்ன நடக்காது? தேவன் நம்ம வாழ்க்கையில் தலையிட முடியாது. தேவன் நம்ம வாழ்க்கையில் கடந்து வர மாட்டார். தேவன் நம்மளை விடுவிக்க முடியாது, ரட்சிக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது, சத்தியத்தின் வழியில் நம்மளை தேவனால் நடத்த முடியாது. ஏன் நம்ம தேவனை விட்டு பிரிக்கப்படுவோம்? அதுதான் பார்த்துக்கோங்க சாத்தானுடைய சதி திட்டம். சாத்தான் அதனால தான் பார்த்துக்கோங்க ஜபத்துக்கு, நம்ம ஜபம் செய்யும்போது நம்ம ஜபம் செய்யாமல் இருக்க என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வான். பாருங்கள், அநேக நேரங்களில் ஜப வேளையில் தான் பார்த்துக்கோங்க வீட்டில் சண்டைங்க வரும், சச்சரவுங்க வரும், முறுமுறுப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், மற்ற ஜனங்க வந்துட்டு நம்மளை கூப்பிடுவாங்க, அப்போ தான் பார்த்துக்கோங்க தொலைபேசியில் அழைப்பு வரும். அநேக காரியங்கள் ஜபத்துக்கு முன்னாடி வரும். ஜபம் பண்ணலாம் எப்போ நீங்கள் குடும்பமாக ஜபம் பண்ணலான்னு உட்காடுறீங்களோ, தனியாக ஜபம் பண்ணலான்னு நீங்கள் உட்காடுறீங்களோ, அப்போது அநேக தடைகள் வரும். ஏன்? ஜபம் நம்மளை பரலோகத்தோடு இணைக்கும். ஜபம் நம்மளை தேவனோட இணைக்கும். ஜபம் நம்முடைய பிரச்சனைகள்லேருந்து நமக்கு விடுதலையை, ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். அது சாத்தானுக்கு மிக நன்றாக தெரியும். தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கரிசனம் உள்ளவர், தேவன் மன உருக்கம் உள்ளவர், கிருபை அளிக்கிறவர். இதெல்லாம் பிசாசுக்கு நல்லா தெரியும். அவருடைய கரத்தை பிசாசால் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. அதனால் அவன் என்ன பண்ணிடுறான்? நம்மளை தடுத்துடுறான். அது அவனுக்கு சுலபமான காரியம். அப்போ நம்ம ஜபம் பண்ணுறதை நிறுத்திட்டோம், ஜபம் பண்ணுறதை நம்ம அசட்டை பண்ணிட்டோம், விட்டுட்டோம் அப்படின்னா என்ன நடக்காது? நமக்கு விடுவிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம் வராது. இதுதான் சாத்தானுடைய சதி திட்டம். அதுதான் பார்த்துக்கோங்க அநேக நேரங்களில் பிள்ளைகளை ஏவி விடுறது, கணவனை ஏவி விடுறது, மனைவியை ஏவி விடுறது, பிரச்சனைகளை உண்டாக்குறது, குடும்பத்தில் ஒன்றா உட்காந்து ஜெபம் பண்ண அநேக தடைகள் வரும். அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் சாத்தானுடைய சதி. ஆகையினால் என்ன கேட்குற சகோதரன் சகோதரி நண்பனே, விழித்து கொள்ளுங்க. மற்ற 5:44 நம்ம வாசிக்கிறோம், ஜபம் நம்மளாக கண்டுபிடிக்கல, தேவன்
நமக்கு சொல்லி தந்தார். ஜபம் தேவைன்றது, நம்ம ஜபிக்கணுன்றது. பாருங்க, மத்தேயு 6:5-13 வரை நம்ம வாசிக்கும் போது அங்கே தேவனாக தான் சொல்கிறார். தேவன் வந்துட்டு ஜபம் செய்ய நம்மளை அழைக்கிறாரு, நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, நமக்கு புத்தி சொல்லித்தராரு, நீ ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜபம் மிக முக்கியமானதுன்றதை அங்கே தேவன் நமக்கு காண்பிக்கிறார். பாருங்க, அதே போல் மத்தேயு 16:9 அப்போஸ்தலர் 10:1-2 நம்ம வாசிக்கிறோம் பார்த்துக்கோங்க. நம்முடைய ஜபம் தேவன் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் கடந்து வர்றதுக்கு அழைப்பு கொடுக்குது. வாழ்க்கை சூழ்நிலையில் தேவன் கடந்து வந்து செயல்படுறதுக்கு, நம்மளை விடுவிக்க, ரட்சிக்க, ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கணுன்றது தேவன் சொல்கிறார். அதுதான் மத்தேயு 16:19 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 12:2 வாசிக்கிறோம். அப்படி நம்ம ஜபம் பண்ணும்போது பரலோகம் அதை கேட்குது, பரலோகம் நடவடிக்கை எடுக்கும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடுவார், செயல்படுவார். பாருங்கள், பிலிப்பியர் 4:6-7 வரை வாசிக்கும் போது பார்த்துக்கோங்க. நமக்குள்ளும் புறம்பும் நமக்காகவும் தேவன் செயல்பட தேவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஜபம் அனுமதி கொடுக்குது. புரியுதுங்களா? எனக்கு இருக்கிற சகோதரன் சகோதரியை நண்பனை விழித்துக்கொள்ளுங்க. ஜபம் மிக முக்கியமானது, ஜபம் மிக முக்கியமானது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலும், எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும் ஜபம் செய்கிறத விட்டுவிடாதீங்க, ஜபம் செய்கிறத தள்ளி போடாதீங்க, ஜபம் செய்ய வேண்டியதை உதாசீனப்படுத்தாதீங்க, ஏனோதானோன்னு இருக்காதீங்க. ஏன்னா ஜபம் நம்முடைய உயிர் நாடியாக இருக்குது. ஜபம் பார்த்துக்கோங்க, தேவனை நம்முடைய வாழ்க்கையில், தேவன் நம்ம வாழ்க்கையில் கடந்து வர்றதுக்கு கதவுகளை திறக்கும், அனுமதி கொடுக்கும், தேவனை அழைக்கும், தேவனை நம்மளோட இணைக்கும் ஜபம். ஆகையினால ஜபம் செய்கிறதுல உற்சாகம் காண்பீங்க, ஜபத்துக்கு முதலிடம் கொடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஜபம் செய்கிறத தள்ளி போடாதீங்க. அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே ஜபம் பண்ணுங்க, ஜபத்தோட நாளை தொடங்குங்க. இடையிலலாம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடையுதோ ஜபம் பண்ணுங்க. நித்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி, படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணுங்க. எனக்கு இருக்கிற சகோதரனே சகோதரியை நண்பனை விழித்து கொள்ளுங்க. பொல்லாத நாட்களில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஜபம் மிக முக்கியம், ஜபம் மிக முக்கியம். தேவ உதவி நமக்கு மிக முக்கியம். தேவன் அல்லாமல் நமக்கு யாராலையும் இலவசமாக உதவி செய்ய முடியாது, நம்பகமாக உதவி செய்ய முடியாது. எதையும் எதிர்பார்க்காமல் யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது, தேவனால் மட்டும்தான் முடியும். அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஜபத்தின் மூலமாக மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால தான் பார்த்துக்கோங்க, பிசாசு நம்மளை ஜபம் பண்ணுறதை தடை பண்ணிடுவான். பிசாசு பயப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம் நம்முடைய ஜபம். நம்முடைய ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும், உபவாசத்தோடு கூடிய ஜபத்துக்கு பிசாசு நடுங்கிறான். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியை நண்பனை விழித்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஜபத்துக்கும் பரலோகம் பதிலளிக்கும், ஒவ்வொரு ஜபத்துக்கும் தேவன் பதிலளிப்பார். அந்த பதில் தான் பார்த்துக்கோங்க உங்களை விடுவிக்கிறதும், ரட்சிக்கிறதும், ஆசீர்வதிக்கிறதும், நித்திய வாழ்க்கைக்கு, நித்திய பாதையில், சத்திய பாதையில் உங்களை வழி நடத்துறது தேவனுடைய கரம். அது நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனோட ஜபத்தினால் இணைக்கப்பட்டிருக்கணும். மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான. இன்றே செய்யுங்க, இப்போவே செய்யுங்க. எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் ஒருபோதும் உங்களுடைய விசுவாசத்தை கனவீனப்படுத்த மாட்டார், அதை கனப்படுத்துவார், உங்களை விடுவிப்பார், ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார், பிரமிக்க வைப்பார். ஏசு ஜீவனுள்ள தேவன். எனக்கு இருக்கிற சகோதரி சகோதரி நண்பனே, ஏசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்க வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.